கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருநங்கையான அனன்யா குமாரி அலெக்ஸ் அப்படின்றவங்க இப்போ ரீசெண்டாக தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கேரளாவுடைய ஃபஸ்ட்டு டிரான்ஸ்வுமன் ரேடியோ ஜாக்கி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க கேரளாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலையும் ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாங்க. இது தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவங்க கடந்த செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6:30 அளவில் அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. அனன்யாவோடைய மறைவுக்கு நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பிக்பாஸ் மலையாளம் சீசன் 2 கலந்துக்கிட்ட அபிராமி சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமும் ஒரு பெரிய எமோஷனல் நோட்டை வந்துட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் பகுதியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடவே அவங்கள பற்றின ஒரு ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் அனன்யா அவர்கள் வந்துட்டு தான் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அதே மாதிரி இந்த ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் அப்போ தனக்கு எவ்வளோ தூரம் இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு, தான் வந்துட்டு ஒரு திருநங்கை அப்படின்றத தொடர்ந்து நிறையா பேர் தன்னை டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னும், கட்சி அளவிலேயே எனக்கு ஏகப்பட்ட இன்னல்கள் இருந்திருக்கு, என்னை வச்சு நிறையா பேர்ட்டு பப்ளிசிட்டிக்காக என்னை பற்றி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நான் கடந்து வர்றதுக்கே எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் ரொம்பவே கவலைப்பட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ண அபிராமி சுரேஷ் அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பதிவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன் அப்படின்றத சொல்லாதீங்க, என்னால் நம்பவே முடியலை. உங்களை நான் எப்போ பார்த்தாலும் நான் வந்துட்டு ரொம்ப பெருமையோடு பார்ப்பேன், உங்கள் மேலே எனக்கு தனி மரியாதையே இருக்குது. உலகத்தில் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பெரிய லெவலில் போற்றப்படணும், ஆனால் அது எதுவுமே நடக்கலை, அதுக்கு முன்னாடியே நீங்கள் இறந்துருக்கீங்க. நான் உங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்பொழுது உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் இப்போ நான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறேன், அதுதான் வந்துட்டு உங்களை நான் கடைசியாக பார்த்த நிமிஷம் அப்படின்னு எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுக்கான அமைதியோ இல்லை உங்களுக்கான மரியாதையோ இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களோ கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய மறைவுக்கு அப்புறம் உங்களை நிறையா பேர் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுப்பாங்க. மை சிஸ்டர், உங்களை நான் வந்துட்டு முன்னாடியே நல்ல விதமாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும், உங்களுக்கு கஷ்டமான காலகட்டத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப வருஷம் வாழ்ந்துருக்க வேண்டியவங்க, உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்கள் வந்துட்டு பெருமைப்பட வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.